வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரவா தோசை நல்ல கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கு ஒரு கப் ரவா எடுத்துக்கிட்டு இருக்கேங்க, பாம்பே ரவா ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே சேம் அமௌண்ட் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சாதாரணமாக இடியப்பம்லாம் செய்வோம்னா அந்த அரிசி மாவு 3 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிடலாம். அப்படின்னா தோசை நல்ல கலராகவும் இருக்கும், நல்ல கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும். 3 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு போடலைன்னா நீங்கள் மைதா மாவு கூட போட்டுக்கலாம். இதில் இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகாய் சின்னமாக நறுக்கி சேர்த்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சிரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மிளகு இந்த மாதிரி முனிக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எல்லாத்தையும் உதறி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து ரவா தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சிடலாம். நல்லா தண்ணியாக இருக்கணுங்க இந்த மாவு. இப்போ கொஞ்சம் கரைச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். நீங்கள் தண்ணி கொஞ்சம் பார்த்து பார்த்து ஊற்றிக்கிங்க. இதை இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் அதை நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ரவையெல்லாம் கொஞ்சம் ஊறி இருக்கும். இப்போ மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குன்னு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க மாவு, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் ரவா தோசை நல்லா லேஸாகவும் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ நம்ம கல்லை நல்லா காய வச்சுட்டு முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க, அந்த ஹீட்டை சப்சைட் பண்ணுறதுக்காண்டி. இல்லைன்னா தோசை நம்ம ஊற்றிட்டோம்னா அப்படியே எடுக்க வராது. மேலே கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிடலாம். வெங்காயம் பிடிச்சதுன்னா இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் தூவிக்கிங்க மேலே. தூவிட்டு நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி ஊற்றிடலாம். கொஞ்சம் ஓட்ட ஓட்டையாக தான் இருக்கும் இந்த தோசை, நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் கரைக்க வேணாம். நல்லா அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தோசையை நம்ம திருப்பி போடக்கூடாதுங்க, அப்படியே வேக வச்சிட வேண்டியதான். நல்லா வெந்துடும், நல்லா கிறிஸ்பியான நமக்கு ரவா தோசை அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நீ மடித்து எடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. கலா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபர்தர் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.